வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஸ்பீக்கர் வந்து ஒழுங்காக ஃபிட் பண்ணலை அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் ஒயரிங்லாம் வந்து சரியாக பண்ணலை, சுவிட்செல்லாம் ஒழுங்காக ஃபிட் பண்ணலன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக டெப்ரோல் போட்டு எல்லாத்தையும் பக்கம் தான் ஒயரிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இது சஃபூபர். இப்பெல்லாம் நான் டேக் போட்டு தான் கட்டியிருக்கேன். இது சஃபூபர் கிடையாது, இது நார்மல் ஸ்பீக்கர் தான். நான் சஃபூபராக யூஸ் பண்ணுறேன். இன்னும் ரொம்ப பேஸ் வச்சால் மட்டும் இது உதறும். நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் இதோட ஆடியோ அவுட்புட்டு. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப லோக்கல் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒழுங்கானது போடல. இது பார்த்திங்கன்னா 650 ரூபா சொன்னாங்க, நான் 600 ரூபாய்க்கு வாங்கினேன். அவ்வளோ சும்மா லோக்கல் இது தான், அது ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் இதை வாங்கி இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்களும் உங்கள் லோக்கல் கடையிலே கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா, இது வந்து கீபாஸ் ஹோம் தேட்டரில் உள்ளது, நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மல் சப்ஃபூபர் பாக்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுமாரி இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆம்ப்ளிஃபயரில் வந்து நார்மலாக 2 அவுட்டு வரும். நான் அது என்ன பண்ணிட்டேன்னா, 1 அவுட்டை வந்து ஸ்பீக்கருக்கும் 1 அவுட்டை வந்து சஃபூபருக்கும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சஃபூபருக்கு உள்ளே நான் ஒரு போர்டு ஃபிட் பண்ணி 120 ரூபாயோ எவ்வளோ ஆச்சு அந்த போர்டு ஃபிட் பண்ணுறதோடு சேர்த்து, அந்த போர்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, சஃபூபருக்கானதும் நல்லாயிருக்கு. வால்யூம் கண்ட்ரோலு இது சஃபூபருக்கு உள்ளது. அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அப்படி பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி சீக்கிரம் அது புதுசாக ஒன்று ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். அதாவது அவங்கள்ட்டே ரெடி பண்ண சொல்லி அப்படி ரெடி பண்ணல, அப்போ தான் கொஞ்சம் குவாலிட்டியான இதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒயர்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் உள்ளது தான், பிடிச்சி இழுத்திங்கனாலே அறந்துடும். அதனால கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் ஒரு 1 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் சின்ன ப்ராப்ளம் கூட இல்லை. என்னென்னா இந்த இதை வந்து லூஸ் ஆகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நான் டைட் பண்ணிவிடுவேன், இந்த பிரச்சனை இல்லை. இப்படி தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண. இதுமாதிரி நான் ஆடியோ அவுட்புட்டை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ பார்த்தீங்க, இதுதான் சஃபூபர் அவுட்புட்டு. இது கேமராவில் எடுக்கிறதுனால இந்த பேஸ் உங்களுக்கு தெரியலை, நல்ல பேஸ் இருந்துச்சு. அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதனால் நான் ரொம்ப நேரம் காட்ட முடியலை. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.